ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சுல் சரசுவல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஃப்ரைடே வந்து என்னோடய பூஜா விலாக் தான் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதுமே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்துங்க, நம்ம லைஃப்பில் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. எல்லாமே நம்ம கர்மங்களுக்கு உரிய ஒரு விஷயமாக தான் வந்துட்டு நமக்கு வரக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும். மனுஷனாக பிறந்த நம்ம எல்லோருமே வந்துட்டு இன்பத்தை வந்து வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது. அதே துன்பம் வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடவுளை தேடி ஓடுவோம். அந்த மாதிரி துன்பம் வரும் போது மட்டும் நம்ம கடவுளை கும்பிடாமல் எப்போவுமே வந்து அந்த கடவுளை நினச்சி இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் எதையும் எனக்கு கொடுத்த உனக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே கடவுளை துதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் இல்லைங்களா, அதனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் நான் கேட்டுட்ருந்தேன். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி படம். எப்போவுமே அது வீட்டு வாசலுக்கு மேலே தான் வந்து நான் மாட்டியிருப்பேன். இதுதான் எங்கள் வீட்டோட முன் வாசல். இது துளசி செடி, ஒன்று ராமர் துளசி, இன்னொன்று வந்து கிருஷ்ணர் துளசி நான் வச்சுருக்கேன். இது வந்து ஏர்லி மார்னிங் தான், ஆனாலும் இன்னும் நைட் மாதிரியே தான் இருக்குது. இப்போது வாசல் ஃபுல்லாக கூட்டியாச்சு. இப்போ நான் அதுக்கு தண்ணி தெளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா துளசி செடிக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துளசி வச்சுருக்க மேடையை வந்து ஃபுல்லாக நான் கழுவி விட்டுக்குவேன். துளசியும் வந்து உயிரினம் போல தான், நம்ம எப்படி அன்றாடம் குளிக்கிறோமோ அதே போல் அதையும் வந்துட்டு டெய்லியுமே நான் இந்த மாதிரி கழுவி விட்டுக்குவேன். இப்போது அதுக்கடுத்தது வாசல் எல்லாமே தெளிச்சாச்சு, துளசி மாடமும் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கே உரியதாக இருக்கக்கூடிய நிலைவாசல் படியையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுக்கிறேன். இப்போது கோலம் போட்டாச்சு. நான் வெறும் கோல மாவில் தான் இந்த மாதிரி கோலம் போடுவேன். கோலம் போடுறதே வந்துட்டு வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தையும் அழகான ஒரு இதையும் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். வாசலில் கோலம் போட்டது இல்லாமல் இந்த மாதிரி துளசி மாடத்துக்கிட்டையும் நான் கோலம் போட்டுக்குவேன். எப்போவுமே கோலம் போட்டுட்டு அதை வந்து வெறும் வெள்ளை கலர் பொடியோடு நிறுத்திட மாட்டேன். நான் வந்து கலர் கொடுக்கறதுக்கு விசேஷ நாட்களில் மட்டும் கலர் கொடுப்பேன். விசேஷ நாட்கள் இல்லாமல் இந்த மாதிரி சாதாரண நாட்களில் வந்து நான் எப்போவுமே காவி வச்சு இந்த மாதிரி வந்து கரை கட்டி தான் வந்து கோலம் போடுவேன். இப்போது குலதெய்வத்துக்கே உரியதாக இருக்கக்கூடிய நிலவாசல் படியை வந்துட்டு மரியாதை செலுத்துகிற மாதிரி அதுக்கு நான் மஞ்சள் தடவி இந்த மாதிரி வந்து பொட்டு வச்சுக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு நமக்கு குலதெய்வம் தான் வந்து முதல் தெய்வமாக இருக்கணும். இஷ்ட தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா இருக்கலாம். நமக்கு வந்து எப்போவுமே குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இஷ்ட தெய்வங்களாகட்டும் அவங்க வந்து நமக்கு எப்போவுமே உதவுவாங்க. இல்லை, நமக்கு வந்து குலதெய்வ அருள் கூட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நம்ம வேறு எந்த கடவுளை தேடி போனாலும் ஒரு பிரயோஜனமுமே இருக்காது. அதாவது நம்ம அம்மாவை விட்டுட்டு மற்ற அம்மாக்களை போய் அம்மானு நம்ம கூப்பிட்டா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லைங்களா. அது மாதிரி நம்ம குலதெய்வத்தை தான் முதல் அம்மாவாக நம்ம நினைக்கணும். இப்போது மஞ்சள் ஃபுல்லாக பூசியாச்சு. அடுத்தது இப்போ நான் பொட்டு வச்சுக்கிறேன். மஞ்சளில் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கு நடுவில் குங்குமத்தில் இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க. மங்களகரமாக லக்ஷ்மிகரமாக இப்போ இருக்குது பாருங்கள். இப்போது பூ பறிச்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் செம்பருத்தி பூ தான் இன்றைக்கி வந்து பறிக்கிறேன். நான் முதல்ல வந்து பூ வந்து கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன்.
அப்போது எனக்கு ஒரு நாள் இந்த செம்பருத்தி பூ வந்து ஒன்று ரெண்டு மட்டும் பூத்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு இதை சாமிக்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. நான் எப்போ சாமிக்குன்னு பறிக்கிறதுக்கு நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும், அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 6-7 பூ வந்துட்டு கண்டிப்பாக பூத்துரும். டெய்லி மார்னிங் வந்துட்டு இதுதான் நான் இப்போ சாமிக்கு வைக்கிறேன். முத நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1-2 பூ மட்டும்தான் பூத்துருந்தது. ஆனால் இப்போ நான் சாமிக்குன்னு சொல்லி பறித்து வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட 6-7 பூ நான் இன்றைக்கி பறிச்சிருக்கேன். அதாவது சாமிக்குன்னு இல்லை, எப்போவுமே பூச்செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிலேருந்து பூ பறித்தோம் அப்படின்னா தான் அது வந்து அதிகமாக பூக்கும்னு சொல்லுவாங்க. இதான் பூஜாரை. நான் தினமும் தூங்கும்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம எப்படி உயிருள்ளவங்களாக இருக்கோமோ அதே போல் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களாகட்டும் விக்கிரகங்களாகட்டும் எல்லாமே வந்து உயிருள்ள ஒரு பொருளாக தான் நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நமக்கு எப்படி வந்துட்டு இரவு நேரத்தில் தூக்கம் தேவைப்படுதோ ஓய்வு தேவைப்படுதோ அதே போல் தெய்வங்களுக்கும் வந்து இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களும் வந்து நிம்மதியாக ஓய்வு எடுக்கணும். சாதாரணமாக நம்ம வீட்டை பார்க்குற நமக்கே ஓய்வு தேவைப்படும் போது இந்த உலகத்தையே காப்பாற்றுற இந்த சாமிக்கு ஓய்வு தேவை தானங்க படும். இப்போது சாமி எல்லாத்துக்கும் நான் பூ சூட்டிட்டேன். எப்போவுமே பெருமாள் படத்தையும் லக்ஷ்மி படத்தையும் வந்துட்டு வீட்டு வாசல் பார்த்த மாதிரி மாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு வாசல் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல், ஆனால் நான் இங்கே வந்து வடக்கு பார்த்த மாதிரி தான் வந்துட்டு சாமி ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதாவது பூஜை அறை வந்து கிழக்கு பார்த்து தான் இருக்கும், ஆனால் பெருமாள் ஃபோட்டோ மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வடக்கு பார்த்து தான் வச்சுருப்பேன். குபேரருடைய விளக்கும் வந்துட்டு வடக்கு பார்த்து தான் நான் வச்சுருப்பேன். அதுபோக அஷ்டலக்ஷ்மி படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீட்டு வாசலில் அந்த மேலே அந்த இடத்துல தான் நான் மாட்டியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உட்கார்ந்துருக்கிற இதில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி தேவி வந்து தன்னுடைய பணத்தை வந்து கொட்டும் போது அது நம்ம வீட்டுக்குள்ளே விழுகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த மாதிரி மாட்டியிருக்கேன். இது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால எனக்கு எட்டாதுங்களா, அதனால் நான் கீழே வந்து பூ வைக்கிறேன். அடுத்தது எல்லா தீபம் எல்லாமே வந்துட்டு நான் இப்போ பருத்திக்கிறேன். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மின் விளக்குகளால் நம்ம வந்து அலங்கரிக்கிறத விட இந்த அகல் விளக்குனால் நம்ம அலங்கரிக்கிறோம் பார்த்திங்களா, அது உண்மையாகவே ரொம்ப தெய்வ கடாட்சமாகவும் அழகாகவும் இருக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். இருட்டு நேரத்தில் வந்து ஒரு கோயில் கோபுரத்தில் சுற்றிலும் வானம் வந்து இருள் சூழ்ந்து இருக்கும்போது ஒரே ஒரு விளக்கு மட்டும் பருத்தியிருந்தாங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போஸ்ட் லைட் இல்லாமல் ஒரு விளக்கு மட்டும் பருத்தியிருந்தாங்கனாலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்டாவது அதை வந்து நின்று அந்த அழகை ரசிக்காமல் நான் எப்போவுமே இருக்க மாட்டேன். அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றிலும் எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்து இருக்கும்போது அந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரியறது அவ்வளோ ஒரு பார்க்கவே அதை சொல்லவே முடியாத அளவுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் கண்டிப்பாக அதை நின்று பார்த்துட்டு தான் வருவேன் எப்போவுமே. இந்த மாதிரி சாமிக்கிட்ட வச்சுருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையுமே வந்துட்டு 1 by 1 நான் இந்த மாதிரி பற்ற வச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா என்ன ட்ராபேக்ஸ் இருந்தாலும் சரி இல்லை என்னன்னாலும் ஓகே அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் பூஜையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கூட நான் வந்து கந்த சஷ்டி கவசம் தான் வந்துட்டு படிச்சிருக்கேன். இன்றைக்கி மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு நான் வந்து மனசார இன்றைக்கி வந்து பூஜை பண்ணியிருக்கேன். அந்த கடவுளோட அருள் வந்து எனக்கு பரிபூர்ணமாக கிடைச்ச ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறுபடியும் ஒரு புதுமையான வீடியோவில் பார்க்கலாம்.
என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.